ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் முள்ளங்கி. எவ்வளோ டேஸ் விடணும் ஏதோ தெரியல, ஒரு 2 மந்த்ஸ் இருந்துச்சு. சரி, எந்த உரம் ஒன்றுமே போடலை, ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணோம். நாட் பேட், பரவாயில்ல. ஒரு 5-6 முள்ளங்கி கிடச்சிருக்கோம். ஒன்று ரொம்ப குட்டியாக போயிடுச்சு பாருங்கள், அதுவும் பாதி உடஞ்சி போச்சு எடுத்ததில். அவ்வளோ ஸ்பீடு, அவசரமாக எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்தது இது நல்லா பெரிய பீஸ் கிடச்சிருச்சு. ஏதோ ஒன்று ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ் அட்லீஸ்ட் நமக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு அது ஒன்றும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு தான், நம்மளை கஷ்டப்படுத்தலை பாருங்கள். சின்ன கார்டன் தான், நான் வந்துட்டு வெறும் ஒரு 8 பேக் இருக்குது, அந்த 8 பேக்கில் தான் நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். முள்ளங்கி எல்லாமே எடுத்துட்டேன். கடைசி வன் ரொம்ப குட்டியாக போச்சு. ஒன்று ஒன்று நல்லா க்ரோத் கிடச்சிருக்கு, ஒன்று ஒன்று நல்லா வளரல பாருங்கள். இப்போது சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் ஊனி விட்டுருந்தேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ ரொம்ப டெம்ட்டிங்காகவே இருந்தனால அந்த பூ விரிய கூட நான் விடலை சீக்கிரமாகவே. இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டைம் நான் பொறிச்சு சமைச்சிருக்கேன், இப்போ செகண்ட் டைமும் நான் வந்துட்டு பொறிச்சிட்ருக்கேன். கீழே ஆனியன் பெருசாக இருக்கா என்னன்னு கூட தெரியல, அதுக்குள்ளே அவசரம். இது உண்மையிலேயே வந்துட்டு நான் இப்போ ஆனியனுக்காக இது வைக்கலை, எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியனுக்காக தான் இது தேவைப்பட்டுச்சு பாருங்கள். எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். நல்லாவே நிறையாவே கிடச்சிருக்கு இந்த டைம், பரவாயில்ல. ஒரு 5-6 வெங்காயம் தான் நான் ஊனி விட்டுருந்தேன் அந்த ஒரு பேக்கில். அதில் இவ்வளோ ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு வர்த்து தான். ஒரு நேரத்துக்கு பொரியலுக்கு ஆச்சு பாருங்கள். நம்ம கார்டன்லேருந்து பறிச்சது ஸோ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு வாட்டி கூட வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே ஆனியன் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி ஐடியா கொடுத்தாங்க. பாட்டி கிட்ட என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் நான் ஹார்வெஸ்டே பண்ணேன். அவங்க இல்லை பறிக்கலாம், பூ வந்துருச்சு தானே, பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வளர்ந்த பிறகு வேணா அப்புறம் கண்டிப்பாக கீழே வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கும், கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டுட்டு தான், எனக்கு எப்படி என்னன்னு தெரியல, இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. ஸோ எனக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பார்த்தோன்னா டெம்டிங்காக இருந்துச்சு, நான் பொறிச்சிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா பூ இருக்கிறது மட்டும் விட்டுட்டு வெறும் லீவ்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கலான்னு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ண முடியல, ஏன்னா பூ இருக்கிறது தான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற தண்டாக இருந்துச்சு, அதனால் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இது நம்ம பாவக்காய் கொடி, லாஸ்ட் டைம் விட இப்போ க்ரோத் இருக்குது, போன வீடியோ விட இந்த அப்டேட் வீடியோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிருக்குன்னு. அதே மாதிரி கத்திரிக்காய் செடியும் வளர்ந்துட்டுருக்கு இப்போ தான். இது வந்து பெரிய வெங்காயம். அப்புறம் பாருங்கள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கி நம்ம தோட்டத்துது. ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணோன்னு பேக் காலி ஆகிடுச்சு. அடுத்ததாக போன வீடியோவில் வந்துட்டு தக்காளி வெறும் பூ மட்டும்தான் விட்டுருந்த மாதிரி காமிச்சிருந்தேன், இப்போ பாருங்கள் கொஞ்சம் காய் பெருசு பெருசாக இருக்குது. மழைக்கு புதினாவும் நல்லா படருது. நிறையா நோக்கோல் விதை போட்டேன், பட் எதுவுமே வளரலை, ஒன்றே ஒன்று தான் வளர்ந்துச்சு. கடைசி பேக்கில் கிழங்கு ஊனி விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கி கழுவி காமிச்சிருக்கேன், இதை பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது அப்டேட் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை.